இதனால் உங்களுக்கு இனிய நாளாமே என் வாழ்த்துக்கள். என்னோட என்ன சொல்றது, ஹர்பல் லைஃப்ல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இருக்கிறேன். நிறைய பேரை பாக்குறேன், நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி நடத்துறேன். இப்போ அவங்க சொல்றாங்கல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா நார்மல் லைஃப் அது வந்துட்டாங்க. ஓகே, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தங்கம் சித்தார்த், 51வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம் சித்தார்த். தேங்க்யூ சார், வெரி குட். உங்களோட 51 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷார்ட்டா ஒரு டக்கிலா ஷேப்ல சொல்லுங்க பாக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போய் தான் அங்க ஒர்க் இருந்தது. அங்க தஞ்சாவூர்ல நாங்க ஒரு வீடு சொந்தமா வாங்கி அங்கே அது வித்து போட்டுருந்தாங்க. கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர்ல வந்துதான் எங்க குழந்தைங்க எல்லாம் நம்ம பிறந்தது வளர்ந்தது படிச்சது கல்ஃபில் போனதெல்லாம் இங்கதான். வேகம் பாரு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மேல வந்தது. அதுல வந்து ரெட்டை வந்து ஆயாச்சு. அந்த டைம்ல எங்களுக்கு வீடு இல்ல, சொந்தமா ஒரு வீடு இல்ல. கடைசியில தான் எங்களுக்கு ஒரு வீடு ஃபுட் கார்பரேஷன் லோன் போட்டு கட்டினான். அப்போ ரொம்ப கடனா தான் இருந்தது. கடன் இப்போ மக்கள் எல்லாம் கல்ஃபில் போயாச்சு. எப்படி அவங்க எல்லாம் கல்ஃபில் அனுப்பியாச்சு, அந்த கடன் எல்லாம் தீர்த்தாச்சு. தீர்த்துட்டு இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனப்பதில் எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. அப்போ தான் இந்த மாதிரி கிஃப்ட் கிடச்சிது. இந்த கிஃப்ட் கிடச்சி அதில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தது. வேலையில செய்ய முடியாம அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சி நாங்கள் இந்த உள்ள வந்தது. உள்ளே வந்து நாங்கள் இந்த ஃபாலோ பண்ணி 1 வருஷத்துல எங்களுக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. அப்போ நாங்களொரு வெல்னஸ் கோச்சி கேரளாவில் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். 6 வருஷம் அங்கே தான் இருந்தது. அங்கே இருந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தது. நிறைய கெஸ்டுங்க எல்லாம் வந்திருந்தது. அந்த டைம்ல பேண்டமிக் வந்துச்சு. அந்த குழு அதெல்லாம் ஆஃப்லைன்ல ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைன் வந்தாச்சு. ஆன்லைன் தான் நாங்கள் இப்போ கனெக்ட் ஆகி இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி ஹெல்த் ரிசல்ட் எங்களுக்கு சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மெடிசின் தான் எடுத்துட்டு இருந்தது. கடைசியில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 4500 மெடிசின் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு மெடிசன் இல்லாம நல்ல ஹெல்த்தியா ஹாப்பியாட்டு இருக்கிறேன். எங்களோட சண்முகத்துக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு சார். இதுதான் எங்களோட லைஃப் கடந்து வந்தது. இப்ப எங்களுக்கு 51வது வெட்டிங் டே இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண இன்னைக்கு. இப்ப இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு சார். தேங்க்யூ சார். சாரி என்னோட பேர் சித்தார்த்த. 55 வயசாகுது. 85. நாங்க தஞ்சாவூர்ல இருந்தோம் சார். தஞ்சாவூர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. தஞ்சாவூர்ல 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் இருந்துட்டு கேரளாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நான் கேரளாவுக்கு போகல. இங்க படிக்க வச்சிருக்கிறது நல்ல சௌகரியமா இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே செட்டில் ஆகிட்டேன். இங்கே வாங்கி ஒரு வீடெல்லாம் வாங்கி செட்டில் பண்ணி பசங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்க எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. நல்லா இருக்காங்க, நல்ல லெவலில் இருக்காங்க. இப்போ நல்ல இப்போ ஒரு அளவுக்கு ஸ்டெடியாச்சு. அந்த டைமில் தான் ரெண்டு பேருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒரு ஆளுக்கு பைபாஸ் பண்ணி சொல்லியாச்சு. எனக்கு பைபாஸ் பண்ண சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடச்சி அது சாப்பிட்டுட்டு அப்படியே கரையேறிட்டேன் சார். நல்லா இருந்து நல்லா இருக்கு. இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கு. இப்போ தான் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ நல்ல இதாக வரல. இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ சார் நல்லா ஹெல்த்திலும் வெல்த்திலும் ஹாப்பினஸ்ல எல்லாத்துலயும் நல்லா ஹாப்பியா இருக்கிறேன். இந்த மாதிரி ஹாப்பினஸ் இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போதும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கங்கராஜேஷன். வெரி குட் ஜாப். கண்டுபிடிச்சு.